ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுக சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடந்துச்சு, அதில் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்துக்கிட்டாங்க. அப்போ தினகரனை பற்றி ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. ஜெயலலிதாமா இறந்ததுக்கப்புறம் சசிகலா குடும்பமே அதிமுகவை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதனால தான் சசிகலாவை கட்சியை விட்டே நாங்கள் நீக்கிட்டோம். இப்பயும் தினகரன் தொடர்ந்து அதிமுகவை கைப்பற்ற முயற்சியில தான் ஈடுபட்டுட்டு வராங்க. தினகரன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா, லண்டன் ஹோட்டல் வாங்கிய விஷயத்துல ஜெயலலிதா உட்பட தினகரனோட பேரும் அந்த வழக்குல இருந்துச்சு. திமுக ஆட்சி அப்ப இருந்ததுனால திமுகவுக்கு தேவையான சில ரகசிய தகவல்களை தினகரன் கொடுத்தாங்க, அதனாலதான் அந்த வழக்குல இருந்து தினகரனோட பேரை நீக்கிட்டாங்க. தன்னோட சுயநலத்துக்காண்டி தினகரன் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க அப்படின்னு ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தினகரன் நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் ஜெயிலுக்கு போனாங்க. இன்னமும் மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காண்டி போராட்டங்கள் நடத்தி அதன் மூலமா ஜெயிலுக்கு போன தியாகி மாதிரி சிறைக்கு போன விஷயத்த தினகரன் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. தியாகிக்கும் திருடனுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மக்கள் வந்து தினகரன்ட்ட ஏமாத்துட்டாங்க, ஆனா மறுபடியும் தினகரன்ட்ட ஏமாற மாட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி செய்தியாளர்கள் கிட்ட எப்ப என்ன பேசினாலும் சரி தினகரன் காரணமே இல்லாம லூசு மாதிரி சிரிக்கிறாரு அப்படின்னு தினகரனை பத்தி ஜெயக்குமார் கடுமையா வந்து பேசியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு தினகரனோட ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி ஸ்டாலினை பத்தி பேசியிருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கணும், முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து அதிமுகவில் இருக்க அமைச்சர்கள் மேலெல்லாம் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க, குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. இதனால திமுகவுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும், ஓட்டுகள் விழுந்ததுனால ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. மின்சாரத்துறையில ஊழல் நடக்கிறதாகவும் தமிழகத்துல இப்ப மின்வெட்டு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் சொல்ற எல்லா விஷயமே போய் தான், மின்சாரத்துறையில எந்த ஒரு ஊழலும் நடக்கல, தமிழகத்திலயும் மின்வெட்டையில தேவையான அளவுக்கு நிலக்கரியும் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு தங்கமணி தெரிவிச்சிருக்காங்க. கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாங்க, அடுத்து வந்து ஸ்டாலினும் முதல்வர் ஆகணும் அப்படின்னு வந்து கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த கனவு வந்து கண்டிப்பா பலிக்காது, மக்கள் வந்து எப்பயுமே அதிமுக பக்கம்தான் இருப்பாங்க, அடுத்து வந்து அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தங்கமணி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருக்க அமைச்சர்கள்லாம் ஸ்டாலின், தினகரன் இவங்க ரெண்டு பேர்த்த பத்தியும்தான் நிறைய குற்றங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.